காலை வணக்கம் நண்பர்களே, டெய்லி ரேமாவிற்கு உங்களை வரவேற்கிறேன். யோவான் 1வது அதிகாரம் 17வது வசனம், எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசே மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின என்ற வசனம் சொல்கிறது. நியாயப்பிரமாணம் மோசே மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின என்ற வசனம் சொல்கிறது. பழைய ஏற்பாட்டு காலங்களில் கிருபை இல்லையா? இந்த வசனத்தின்படி அர்த்தம் கொள்ள வேண்டும் என்றால் நாம் இப்படி அர்த்தம் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலங்களில் கிருபை இல்லையா, இல்லை சத்தியம் இல்லையா, என்ன வசனம் அப்படி சொல்கிறது என்று நமக்கு ஒரு நினைவு வரும். ஆனால் யோசிக்க வேண்டும், பழைய ஏற்பாட்டு காலங்களில் கிருபையின் பரிபூர்ணம் இல்லை, அந்த சத்தியத்தின் பரிபூர்ணம் இல்லை. அந்த சத்தியத்தின் பரிபூர்ணம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கிருபையின் பரிபூர்ணம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரே தான் கிருபையா இருக்கிறார், அவரே தான் சத்தியமாயிருக்கிறார் என்ற சிந்தனை நம் இதயத்தில் வர வேண்டும். எப்படியாப்பட்ட காலத்தில் நாம் வாழ்கிறோம் என்ற மனநிலையும் நமக்குள் வர வேண்டும். இந்த காலை நேரத்தில் இந்த சிந்தனையோடு இந்த காலை பொழுது நம்ம தொடங்குவோம்.